அனைவருக்கும் வணக்கம். கேதுவை அதிபதியாக கொண்ட மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2023 மனதில் உறுதி பிறக்கும் ஆண்டாக பிறக்க இருக்கிறது. எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தவரால் நன்மை உண்டாகும். இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து இந்த ஆண்டில் விடுபடுவீர்கள். குடும்பத்தில் தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு நல்ல பணப்புழக்கம் ஏற்படலாம். உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியருக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும். பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேரும். தொழிலதிபர்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள். நண்பர்கள் உங்களை நம்பி காத்திருந்து உதவிகளையும் பெற்றுக்கொள்வார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவார்கள். கூட்டுத் தொழிலினால் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவியுயர்வு உங்களை வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரை பொருளாதார நிலை சற்று சராசரியாகவே இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் சில நேரங்களில் நிராகரிக்கப்படலாம். அதனால் மனவேதனை ஏற்பட்டு மறையும். பிள்ளைகளால் சிறிது தொந்தரவு ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். கிடைக்க வேண்டிய இடத்திலிருந்து பணம் கிடைக்க சற்று தாமதமாகும். உடன் இருப்போராலேயே சில பிரச்சனைகள் வரக்கூடும். அரசியலில் இருப்போர் சீரான பலனை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து உங்களை இன்பக் கடலில் ஆழ்த்தும். மாணவர்கள் சிரத்தையுடனும் கவனமுமாக எடுத்து படிப்பார்கள். ஆசிரியர்களிடம் பாராட்டு பெற்று சக மாணவர்களுடன் போட்டியிடுவீர்கள். பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். காரிய வெற்றி உண்டாகும். ஆஞ்சநேயரை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஏற்படும். வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். மனதில் அமைதி நிலவும். நம்ம டெம்பிள் டிலைஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.